Hi friends, welcome to Mass Week Home. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா C செக்ஷன் பத்தி கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்ட க்வெஸ்சன்ஸ், அப்புறம் வந்துட்டு அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் அதிகப்படியான லைக் வந்த க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ரீப்ளை பண்றேன். பிளஸ் வந்துட்டு இன்னைக்கு என்னோட ரொட்டீன் லாக் வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பலாப்பழம் வச்சு ஒரு சூப்பராக வந்துட்டு ஒரு கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஆடியோவில் என்னுடைய ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மரத்தில் வந்து பறிச்சது. ஸோ அதான் வந்து விளாக் வந்து ஷேர் பண்ணிக்கேன். நீங்கள் வந்து விளாக் வந்து பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு கமெண்ட்ஸ்க்கான பதிலை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. என் சிஸ்டர் வந்து எனக்கு சி செக்ஷன் ஆகி வந்து 5 மாதம் வந்து ஆகுது. இன்னும் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை, வந்துட்டே தான் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து அதிகப்படியாக நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுதுனா நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு டெலிவரி எப்போ வந்துட்டு வெளியேறியிருக்கும். சி செக்ஷன் அப்படின்றதுனால வந்துட்டு முழுமையாக வந்து வெளியேறியிருக்காது. ஸோ அந்த கசடுகள் எல்லாமே நமக்கு பீரியட்ஸ் மூலியமாக தான் வந்து வெளியேறும். அதனால வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மந்த் வந்து அதிகமாக தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பீரியட்ஸ் ஆகும். எனக்கு வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. அப்போ உங்களை மாதிரி எனக்கும் வந்து டவுட் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் வந்து எனக்கு பார்த்த நர்ஸ் கிட்ட வந்து நான் கேட்டேன். அப்போ வந்து அந்த நர்ஸ் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னுடைய பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா வந்து எவ்வளோ தூரம் பீரியட்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தொப்பை வந்து போடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 6 மாதத்துக்கு இன்னும் மேலே வந்துட்டு ஆயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கனால கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் வந்து அதிகமாக வந்து பேட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக வந்துட்டு அதெல்லாம் ப்ராப்பராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டெட்டால் மிக்ஸ் பண்ண தண்ணி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பேட் வந்து அடிக்கடி வந்து மாற்றிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஹைஜீனிக்காக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து பேட் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கருப்பு பையில் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அதை வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து 3 டேஸ் தான் ஆகுது, நான் வந்துட்டு குளிச்சிட்டேன், அதனால் வந்துட்டு தையல் போட்ட இடத்துல வந்துட்டு எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நார்மல் வார்டுக்கு மாத்திரம்னே வந்துட்டு நான் டெய்லியுமே வந்துட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். தையல் போட்ட இடத்துல வந்து தண்ணி படுறதுனால தப்பு இல்லை, அந்த தண்ணி வந்து தேங்காமல் அந்த இடத்துல நம்ம ட்ரையாக தொடச்சி எடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பலாப்பழம் வந்துட்டு அதை அரைச்சிட்டு வந்து அந்த விழுதை வந்து போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு மாவு போடணும். ஸோ அது வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணல, வீடியோ வந்து பாஸ்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாகு விட்டு பாகு வந்துட்டு வெள்ளை பாகு ஊற்றி கொஞ்சமாக கிண்டணும். கிண்டி இந்த மாதிரி மாவு வந்து கொழுக்கட்டை மாவு பழத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்போ இருந்து வந்து நான்வெஜ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு நான்வெஜ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்துட்டு திருக்க மீன்லாம் சேர்த்துக்கலாம். திருக்க மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தை பெற்றதுக்கும் இடுப்பெல்லாம் வந்து பயங்கரமாக வீக்காக இருக்கும், அதுக்கெலாம் நல்லா தெம்பு கொடுக்கும். அது மாதிரி சுவரட்டு ஈரல் ஆட்டு ரத்தம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. சிக்கன்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் நல்ல ரத்தம் விடுற மாதிரி ஐட்டமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து டெலிவரி எப்போ நிறைய வந்து பிளட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் நான்வெஜ் ஐட்டம் சேர்த்தாலுமே நல்லா ரத்தம் விடுற மாதிரி ஐட்டமாக வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஜூஸ் குடித்தா வந்து பேபிக்கு வந்து சளி பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஜூஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை ஜில்லுனோ வந்து வந்து குடிக்காதுங்க. பேபிக்கு சளி பிடிக்குதுன்னா நார்மல் வாட்டர்லேயே வந்துட்டு நீங்கள் ஜூஸ் போட்டு வந்து குடிங்க. இல்லை அப்படி குடிச்சுமே குழந்தைக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னா லைட்டாக வந்து வெதவெதன்னு வச்சுட்டு அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வெதவெதன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் குடிச்சுப்பாங்க.
அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து தையல் போட்ட பகுதி உள்பகுதி வந்து வீக்கமாக இருக்கிற மாதிரி, கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நார்மல் தான், ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தான் இருக்கும், அப்புறம் புண்ணு ஆற ஆற வந்துட்டு உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும். எனக்கும் வந்து அப்படி தான் வந்து இருந்தது. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்ட விஷயம் என்னென்னா, எனக்கு ரைட் சைடு வந்து பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதில் நிறைய லைக்ஸும் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து ரீசன் வந்துட்டு நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன், நம்மளுடைய கருப்பை வந்து சுருங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து பெயின் வந்து இருக்கும். அது வந்து நார்மல் டெலிவரினா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், சி செக்ஷன்ற போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அது வந்துட்டு கொஞ்சமாக சரியாயிடும். உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கீழே உட்காந்தா வந்து சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து கீழே உட்காராதீங்க, சேரில் உட்காந்துக்கோங்க, கட்டில் பெட்டு இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கோங்க. கீழே வந்து சம்பளங்கள் போட்டு உட்காரும்போது தையல் போட்ட இடத்துல நமக்கு கொஞ்சம் அழுத்தம் இருக்கிறனால கொஞ்சம் பெயினாக இருக்கும், அதனால் கொஞ்ச நாள் வந்து கீழே கொஞ்சம் உட்காரத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து பெயின் வந்து அப்பப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மே 18th வந்து 5 வருஷம் வந்து ஆயிடுச்சு. ஸோ எனக்குமே இன்னும் வந்து பெயின் இருக்க தான் செய்யும். அப்பப்போ நான் வந்து கீழே உட்காந்துட்டு வேகமாக எழுந்திரிச்சாலோ, இல்லை வந்துட்டு ஏதாவது பொருளை வந்து ரொம்ப வெயிட்டான பொருளை புஷ் பண்ணி தூக்குனாலோ, தூக்கத்தில் வந்துட்டு அப்படியே பிறண்டு வேகமாக பிறண்டு படுத்தாலும் அப்படியே வந்துட்டு பயங்கரமாக பெயினாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன கேட்டால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப ஹெவியாக வந்துட்டு எதையும் புஷ் பண்ணாமல் அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது என்ன கேட்டால் பெஸ்ட்டு. வந்து எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி சூப்பர் சூப்பராக வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிஸ்டர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்கள் ஸ்பீச் வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நான் வந்து உங்கள் வீடியோ வந்துட்டு ரொம்ப லேட்டாக வந்து பார்க்குறேன், அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்கள் வீடியோ பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. சில சிஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுதே என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு எப்படிலாம் இருந்துக்கணும்னு உங்கள் வீடியோ பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஹார்ட்லி என்னுடைய தேங்க்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதில் வந்து அப்ரிஷியேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுனால எல்லாருனாலையும்லாம் முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய மெச்சூரிட்டி இருக்கணும், அட் சேம் டைம் ஒரு நல்ல மனசு இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி நல்ல நல்ல கமெண்ட் வந்து பண்ணதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் வந்து உங்களுக்கு சூப்பரான வேல்யூவான வந்துட்டு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்துட்டு இருக்குது. அதனால் நான் கட்டாயம் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, என்னுடைய பர்த்டே தம்பியோட பர்த்டேலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அப்போ வந்து நான் வந்து என் பையனுடைய பர்த்டே விலாக் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என் பையனுடைய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா மே 18. ஸோ அப்போ வந்து அந்த விலாக் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு சி செக்ஷன் ரெக்கவரி ரிலேட்டடாக நான் வந்துட்டு என்ன மாதிரி வீடியோஸில் போட்டேன்னா அந்த எல்லா வீடியோ வந்துட்டு உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டும் இருக்கும், சி செக்ஷன் ரெக்கவரி டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுலேயும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். வந்துட்டு பலாப்பழம் கொழக்கட்டை வந்து சூப்பராக வாழை இலையில் வச்சு நான் ரெடி பண்ணேன். செம்ம டேஸ்ட்டு, செம்ம ஃப்ளேவரு, சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல். உமா ஸ்வீட் காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் மிஸ் பண்ணாமல் எல்லா அப்டேட்டும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இன்னும் ஒரு நல்ல வீடியோ நான் அவங்களை மீட் பண்ணேன். அது வரைக்கும் பாய்.